எனக்கு ஒரு ராயல் ட்ரீட்மெண்ட் வந்து நான் அப்போ தான் கேட்டேன். எனக்கு மாத்திரமா இல்லை, எல்லோரும் இப்படி தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அஞ்சு நிமிஷம் வந்து நான் நல்லா இருக்கேன் யாரும் வருத்தப்படாதீங்கன்னு சொன்னவர் கொஞ்சம் நாளில் இப்படி வந்துட்டாரு. அது என்னை ரொம்ப பாதிச்சு. இல்லை போயிட்டேன் சார், ஒன்று சொத்தை விட்டு வரணும் இல்லை உயிரை விட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு. இப்போ இதன்படி வாங்குகிற மருத்துவமனைன்னு விரல் விட்டு என்றதுக்கு பில்ரோத் தான் நம்பர் ஒன்னாக வருது. கையெழுத்து வாங்கிறாங்க, கையெழுத்தை போட்ட பிறகு தான் உள்ளே அனுப்புகிறோம். அதில் வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறீங்க. ஒரு கண் அப்படியே வீங்கிருச்சு, கண் தெரியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து. ஸோ அந்த சைனஸ் மூக்கில் தான் ஆரம்ப கட்டத்தில் அது வரும், அங்கிருந்து கண்ணுக்கு பரவுது, அதுக்கப்புறம் கண்ணிலேருந்து பிரெயினுக்கு பரவும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். கோவிட் இரண்டாம் அலை முடியும் தருவாயில் நாம் இப்போ இருக்கோம். 2 வருடங்களுக்கு முன்னாடி கோவிட் முதல் முதலாக வந்தப்போ நம்மள்ட்ட எவ்வளோ கேள்விகள் இருந்ததோ அதே அளவு கேள்விகளும் சந்தேகங்களும் இப்போவும் நம்மள்ட்ட இருக்குது. தமிழ்நாட்டில் கோவிட் நோயாளிகளுக்கு சிறப்பான சிகிச்சை அளித்து பலரை குணப்படுத்தியுள்ள பில்ரோத் மருத்துவமனையின் மருத்துவர்கள் டாக்டர் சக்கரவர்த்தி, டாக்டர் கோகுல் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. கோவிட் இரண்டாம் அலை, கோவிட் மூன்றாம் அலை, டெல்டா வைரஸ், கோவிட் பாதிப்புக்கு பிறகான நம்ம வாழ்க்கை முறை, இப்படி அவங்கள்ட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்குது. வாங்க கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். கோவிட் தொடங்கி 2 வருடங்கள் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் வேக்சின் கண்டுபிடிச்சாச்சு, இன்னொரு பக்கம் ஒரு தெளிவான சிகிச்சை முறையும் நம்ம கொண்டு வந்துட்டோம். இன்னமும் கோவிட் பற்றின பயம் வேணுமா இல்லை நம்ம சாதாரண வாழ்க்கையை வாழலாமா? கண்டிப்பாக கோவிட் வந்துட்டு ஒரு பற்றி இன்னும் நம்ம பயப்படணுமானா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து கோவிட் வந்து ஒரு வைரஸ் கிருமியினால் பரவக்கூடிய நோய். ரெண்டாவது வந்துட்டு அதுக்கு நம்ம வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் டெவலப் ஆனாலும் வேக்சின் ஆனாலும் இன்னும் நோயோட தன்மை, நோயோட வேரியேஷன் இன்னும் அதிகமாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால தான் நம்ம ஃபஸ்ட் வேவில் இவ்வளோ ப்ரிகாஷன் எடுத்து கூட நம்ம செகண்ட் வேவ் பார்க்க வேண்டியதாகிடுச்சு. கண்டிப்பாக நம்ம 2 விஷயம் கண்டிப்பாக கவனமாக பண்ணிட்டால் நம்ம கோவிட்லேருந்து தப்பிக்கலாம். அதில் வந்து ரொம்ப பயப்பட வேணாம். ஒன்று வந்துட்டு அப்ராப்ரியேட் கோவிட் பிஹேவியர், ஆனால் நமக்கு கவர்மெண்ட் சொல்கிற ப்ரோட்டோக்கால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஒரு ரெண்டாவது வந்துட்டு கண்டிப்பாக மாஸ்க் போடணும், சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். மூணாவது விஷயம் என்னென்னா மெயினாக வேக்சின் போட்டுக்கணும். நமக்கு டேர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வேக்சின்காக ரொம்ப சந்தேகப்படாமல் கண்டிப்பாக வேக்சின் போட்டுட்டால் நம்ம இந்த நோயை கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியும். அதுலேருந்து நம்ம வெளியே வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போது மழைக்காலம் வந்து தொடங்க போகுது. பொதுவாகவே எல்லாருக்கும் கோல்டுங்கிறது சாதாரணமாக வரும். சாதாரண கோல்டுக்கும் கோவிட் சிம்டம்ஸையும் எப்படி நம்ம பிரித்து பார்க்குறது? இப்போ கிளினிக்கலாக வெறும் சிம்டம்ஸ் மட்டும் வச்சு நம்மளால் வந்து இது வந்து சாதாரண இருக்கிற மழைக்காலத்தில் வரக்கூடிய சளிதானா இல்லை கொரோனாவா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரெண்டுத்துக்கும் மோர் ஆர் லெஸ் ஒரே மாதிரியான சிம்டம்ஸ் தான் இருக்கும். இப்போது இது ஜுரமாக இருக்கட்டும் இல்லை தொண்டை வலியாக இருக்கட்டும் உடம்பு வலியாகட்டும், இது வந்து சாதாரண சளியிலையும் நமக்கு வரும், கொரோனாலையும் வரும். ஒரு சில ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் கொரோனாக்குன்னு இருக்குது. அதாவது இப்போது ரீசெண்டாக யாராவது கொரோனா இருக்குதுன்னு தெரிஞ்சவங்களுக்கு கூட அவங்க காண்டாக்டில் இருந்திருப்பாங்க, லைக் ஒரு க்ளோஸ் டிஸ்டன்ஸில் மாஸ்க் போடாமல் இருந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா மூச்சு வாங்கிறது இல்லை ஸ்மெல் டேஸ்ட்டு தெரியாமல் இருக்கிறது, டயர்ட்னஸ் ரொம்ப, அதாவது சாதாரண கோல்ல ஒரு மினிமலான டயர்ட்னஸாக இருக்கும் பட் கொரோனாவில் நல்ல சிக்னிஃபிகண்ட்டாக அவங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் கொரோனாக்குன்னு சொல்லலாம். இதே வந்து மூக்கில் தண்ணி விடுவது, மூக்கடைப்பு, அதெல்லாம் காமன் கோல்டில் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு கொரோனாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி, காமன் ப்ராப்ளம் சளியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தின்னு தான் நம்மளால் சொல்ல முடியுமே தவிர, வெறும் சிம்டம்ஸ் மட்டும் வச்சு இது காமன் சளி தான், இது கொரோனா தான் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்ததுனாலே நம்ம வந்து ஒரு மருத்துவர் அணுகி ஆர்டிபிசிஆர் தேவைப்பட்டால் பண்ணிட்டு தான் டெஃபினட்டாக இது கொரோனாவாக இல்லையான்னு சொல்ல முடியும். இப்போ பில்ரோத்லாம் நீங்கள் தொடர்ந்து பல கோவிட் நோயாளிகளை வந்து சந்திச்சுட்டு வரீங்க, அவங்கள்ட்ட இருக்க காம்ப்ளிகேஷன்ஸ்னால் என்னென்ன இருக்குது டாக்டர்? கோவிடில் காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, மெயினாக 2 விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த வைரஸ், எல்லா வைரல் இன்ஃபெக்ஷன் இது வந்து கோவிட் பார்த்திங்கன்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி, நம்ம மூக்கிலேருந்து உள்ளே போயிட்டு நுரையீரல் பாதிப்பு வரக்கூடிய வைரஸ் தான் இது. பட் கோவிடில் என்ன வித்தியாசம், இனிஷியல் ஸ்டேஜில் நமக்கு மார்ச் 2020 எல்லாம் இந்த அளவுக்கு இந்த நோயை பற்றி அவேர்னஸ் தெரியாது. நம்ம அப்புறமா உலகத்து பூராவே நம்ம வந்துட்டு ஆல் ஓவர் த வேர்ல்டில் நம்ம கேசஸ் ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா 2 விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக பார்த்துட்டு இருந்தோம் கோவிடில். ஒன்று வந்து நுரையீரல் பாதிப்பு, அதனால் நுரையீரலில் சளி அதிகமாக சேர்ந்து மூச்சுத்திணல் அதிகமாகிட்டு ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிட்டு உடம்புல பேஷண்ட் வந்துட்டு சிக் ஆகிறது. ஒன்று. ரெண்டாவது வந்து கோவிடில் வந்து ரத்த குழாயில் வந்து ரத்தம் ஓடிட்டே இருக்கணும் உடம்புல, அந்த ரத்தம் வந்துட்டு கிளாட் ஆகக்கூடிய டெண்டன்சி அதிகமாக இருக்குது கோவிடில். அதனால் வந்துட்டு பேஷண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரோக் ஆகட்டும், ஒரு நுரையீரலுக்கு போக ரத்த குழாயில் பிளாக் வந்துட்டு, அது பல்மனரி எம்போலிசம்னு சொல்லுவோம், அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் நம்ம அதிகமாக பார்த்துட்ருக்கோம் இந்த கோவிட் நோயாளிகளில். இப்போ 2019 கோவிட்-19 ஒரு வைரஸ் வந்து நம்ம எதிர்கொண்டுட்டு இருந்தோம். இப்போது ஒவ்வொரு நாடுகள்லையும் அதோட மியூட்டன்ட் வந்து வேரியேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது.
அந்த COVID-19 வைரஸ்க்கும் இந்த மியூட்டன்ட்க்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது? இது வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஒரு வைரஸ் வந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் காலத்தையோடு அது கண்டிப்பாக அதோட சேஞ்சஸ் நிறைய வரும். அதோட ஜெனட்டிக்ஸ்லோ ஆகட்டும் அதோட இன்ஃபெக்டிவிட்டி ரேட்லோ ஆகட்டும் கண்டிப்பாக அதோட மாற்றங்கள் நிறைய இருக்கும் வைரஸில். அந்த மாதிரியே இந்த வைரஸ்க்கும் கோவிட்க்கும் 2019 2021 நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதனால் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஒரு ஜுரம் வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி செகண்ட் வேவில் வந்து அதிகமாக ஜுரம் வராது இல்லை, பேஷண்ட்ஸும் பாடி பெயின்ஸோடு வராங்க. ரெண்டாவது வந்துட்டு லாஸ்ட் ஆஃப் டேஸ்ட், ஒரு டேஸ்ட்டு தெரியாமல் ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறது பேஷண்ட்ஸ் வந்துட்டு ரெண்டாவது வேவில் நாங்கள் அதிகமாக பார்த்துட்டு இருந்தோம். மூணாவது வந்துட்டு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் கூட முனிஷியல் ஃபஸ்ட்டு வேவில் நம்ம பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு மெயினாக மூச்சுத்தனல் உரையுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக பார்த்துட்டு இருந்தோம். பட் ரெண்டாவது வேவில் நாங்கள் பார்த்தது வரைக்கும் பில்ராத்தில் மோர் தென் 3000 கேசஸ் வி ட்ரீட்டட் இன் செகண்ட் வேவ். அதில் நம்ம பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரத்த குழாயில் பிரச்சனை வந்துட்டு பிளட் கிளாட்ஸ் அதிகமாகிறது டெண்டன்சி அதிகமாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த த்ராம்போயம்போலிக் அது வந்து நுரையீரலுக்கு போகிற ரத்த குழாயில் ஆகட்டும் ஸ்ட்ரோக்ஸ் ஆகட்டும் ப்ளஸ் வந்துட்டு இப்போ சமீப காலத்தில் அந்த பிளாக் ஃபங்கஸ் ஆகட்டும் இது கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட் வேவில் இந்த அளவுக்கு இல்லை. அது வந்துட்டு அது வைரஸோட டெண்டன்சி உள்ள இன்டர்னல் ஆர்கான்ஸ் நம்ம பாடி ஆர்கான்ஸ் எப்படி எஃபெக்ட் பண்ணுறது பொறுத்து மெயினாக வந்துட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். நோய் அதிகமாக பரவிட்டுருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இதோட ஹாட்ஸ்பாட்டாக இருக்குது. பில்ரோத்தில் எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறீங்க இந்த நோய் பரவலை கட்டுப்படுத்த? இது கரெக்டான கேள்வி நீங்கள் கேட்குறது. என்னென்னா ஹாஸ்பிட்டல் அண்ணாவே டெஃபினட்டாக வந்து சிக் பேஷண்ட்ஸ் வருவாங்க, நான் நோயாளிகள் தான் ஹாஸ்பிட்டலில் வருவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பேண்டமிக் சீசனில் நிறைய நோயாளிகள் கோவிட் அதிகமாக இருக்கிற பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நிறைய பேர் ஒரு இடத்துல சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நோயாளிகள் அதிகமாக இருக்கும், அந்த வைரஸ் பரவக்கூடிய டெண்டன்சி அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வந்துட்டு அதுக்கான கவர்மெண்ட் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஸ்ட்ரிக்ட் ப்ரோட்டோக்கால் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரோட்டோக்கால் நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு மருத்துவமனையில் இந்த ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணால் நமக்கு இன்ஃபெக்ஷன் குறையும்னு சொல்லி ஒரு ப்ரூவன் ப்ரோட்டோக்காலே கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரோட்டோக்கால் பிரகாரமாக நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு விஷயம் கிளியர் பண்ணியிருக்கோம். COVID-19 2020 நம்ம கோவிட் ஃபஸ்ட்டு வரும்போதே நம்ம வந்து ஒரு ஃபீவர் கிளினிக்னு செட்டப் பண்ணியிருக்கோம். ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ்லவே நமக்கு பில்ராத் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபீவர் கிளினிக் வச்சிருக்கோம். யார் வந்தாலும் ஃபஸ்ட்டு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரவுடையங்க அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஜுரம் இருக்குதா கோவிட் சிம்டம்ஸான அறிகுறி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான். இப்போ அவங்க வந்து நம்ம சஸ்பெக்ட் ஒரு கோவிட் சிம்டம்ஸான அறிகுறி இருந்தால் அந்த பேஷண்ட்ஸ் டெஃபினட்டாக நம்ம வந்துட்டு செப்பரேட்டாக ட்ரையேஜ் கோவிட் ட்ரையேஜிங் ஏரியாவில் வச்சுட்டு தான் நம்ம ஃபர்தராக ஒர்க் அப் பண்ணுறோம். இல்லை பேஷண்ட் கோவிட் கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை சிம்டம்ஸ் இல்லை அவங்களை வந்து நான் கோவிட் ஏரியாவுக்கு செக்ரிகேட் பண்ணி தான் நம்ம பார்த்துட்ருந்தோம். அப்படி நம்ம பேஷண்ட் ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணி செக்ரிகேட் பண்ணி ஒரு வேறு வேறு இடத்துல வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலே ஹாஸ்பிட்டலில் வந்து பரவக்கூடிய டெண்டன்சி நம்ம ரொம்ப கம்மி பண்ணலாம். அது டெஃபினட்டாக நிச்சயமாக நம்ம செஞ்சு முடிஞ்சுது. கோவிட் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு கோவிட் சரியாகி அதோட இணை நோய்களால் நிறைய பேர் வந்து இறக்குறாங்க, கோவிட்லேருந்து சரியாயிருவாங்க ஆனாலும் இறந்துருவாங்க. அதுக்கு என்ன காரணம், கோவிட்லேருந்து மீண்டக்கப்புறம் நம்ம எந்த மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்? ஒரு நல்ல கேள்வி. நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான் போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன் தான் நமக்கு அதுக்கு பேர். அதனால தான் நம்ம கோவிட்லேருந்து ரிகவரி ஆனவங்க கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்து ஃபாலோப்பில் வர சொல்கிறோம். அது அட்மிட்டட் பேஷண்ட்ஸ்னால் டெஃபினட்டாக அவங்களுக்கு முன்னாடியே ஏஜ்ட் பீப்புளாக இருக்கட்டும் அவங்களுக்கு முன்னாடியே உடம்புல சுகர் பிபி ஸ்ட்ரோக் இந்த மாதிரி உடம்புல நோய்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்குறோம். கோவிடில் போஸ்ட் கோவிடில் ரெண்டு காம்ப்ளிகேஷன் நம்ம மெயினாக பார்க்குறோம். ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி ரத்த குழாயில் அடுப்பு வருது. அப்படி வந்தால் சில பேர் வந்துட்டு கோவிடில் வந்து ஹோம் ஐசோலேஷனில் தான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஏதோ ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்ணாமல் காமன் கோல்டு நினச்சிட்டு நம்ம வந்துட்டு அப்படியே விட்டுறாங்க. பட் அதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு 3-4 weeks கழிச்சு அந்த வைரஸோட தன்மையினால் வந்து ரத்த குழாயில் அடுப்பு வந்துட்டு ஒரு திடீர்னு ஹார்ட் அட்டாக்கோ மூச்சுத்தண்ணல் வந்து நுரையீரலுக்கு போகிற ரத்த குழாயில் பிளாக் வந்து ஒரு பல்மனரி எம்போலிசம் காம்ப்ளிகேஷன் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் போஸ்ட் கோவிடில் இந்த பேஷண்ட்ஸ் வந்து நம்ம வர வச்சுட்டு மறுபடியும் அவங்களுக்கு அதுக்கு பிளட் டெஸ்ட் பார்த்துட்டு அந்த ரத்த குழாயில் வந்துட்டு அடுப்பு இருக்கிற தன்மை அதிகமாக இருக்குது அது டி டைமர்னு டெஸ்ட் சொல்லுவோம். அந்த டெஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு பிளட் தின்னர் ரத்தம் வந்து கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்கான மருந்து கொடுத்து நம்ம ஃபாலோ பண்ணால் டெஃபினட்டாக நம்ம அதை தடுத்து நிறுத்த முடியும். ரெண்டாவது வந்து நுரையீரல் பாதிப்பு நிறைய பேருக்கு இருக்குது கோவிடில். அது ஆட்டோமேட்டிக்காக நுரையீரல் பாதிப்பு இருந்தால் அவங்க நுரையீரல் வந்து கொஞ்சம் மறுபடியும் ஏதாவது சின்ன இன்ஃபெக்ஷன் வந்தாலும் மறுபடியும் மூச்சுத்தணல் வரதுக்கு அது வந்து ஒரு பெரிய நிமோனியா கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நம்ம வந்துட்டு ப்ராப்பராக அவங்களுக்கு மறுபடியும் அட்வைஸ் பண்ணுறது இவந்தோ உங்களுக்கு வந்து கோவிட் வந்துட்டு போனாலும் கூட நீங்கள் மறுபடியும் மாஸ்க் போட்டுக்கோங்க, சோஷியல் கேதரிங் போகும்போது கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறது. அவங்க நுரையீரல் வந்து ரிகவரி ஆகிறது கம்ப்ளீட் டைம் எடுக்கிறது ரெஸ்பிரேட்டரி காம்ப்ளிகேஷன் செகண்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம் போஸ்ட் கோவிடில். ரெக்கவரி ஆக எவ்வளோ டைம் எடுக்கும் டாக்டர்? யூஸ்வலாக வந்துட்டு நார்மலாக நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்து நமக்கு உடம்பு தெம்பாக இருந்தவங்களும் யூஸ்வலி வந்துட்டு ஒரு 2 weeks நார்மலாக ரிகவரி ஆகி அவங்க நார்மல் வேலையெல்லாம் பண்ணிக்கலாம். இல்லை வயசானவங்க கொஞ்சம் உடம்புல அதுக்கு முன்னாடி சுகர் பிபி இருந்தால் அது நம்ம வந்து ப்ராப்பராக சுகர் பிபி கண்ட்ரோல் பண்ணுறது முன்னாடி இருக்கிற மெடிசன்ஸ் கரெக்டாக எடுக்கிறது இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு 3-4 weeks நம்ம கோவிட்லேருந்து ரிகவரி ஆகி நம்ம நார்மல் நம்ம வேலைகள் நம்ம செய்யலாம். இப்போது போஸ்ட் கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. நான் எவ்வளோ நாள் கழித்து இந்த ரெகுலர் லைஃப்க்கு போகலாம், எவ்வளோ நாள் நான் குவாரண்டைனில் இருக்கலாம், ஸோ அதுக்கான பதில்கள்?
அதுதான் கோவிட் வந்துட்டு முதல் 14 நாள் தான் நமக்கு கவர்மெண்ட் படி ரெக்கமெண்டேஷன் படி நம்ம பார்த்துட்ருக்கோம் மேஸ்ட் ஆஃப் தி பேஷண்ட். வந்துட்டு ஒரு 10வது நாளுக்கு அப்புறமா அவங்களேருந்து வேற அவருக்கு இன்ஃபெக்ஷன் பரவக்கூடிய டெண்டன்சி ரொம்ப கம்மியாகிடும். அதனால் வந்து கோவிட் வந்தவங்களுக்கு ஒரு 10வது நாள் முதல் சிம்டம் வந்து முதல்ல வந்து அவங்களுக்கு கோவிடான அறிகுறி ஒரு ஜுவரமோ ஒரு உடம்பு வலியோ வந்தது 10வது நாள்லேருந்து அவங்களோட உடம்புல இன்ஃபெக்ஷன் வைரஸ் லெவல் குறைஞ்சி போயிடும். ரெண்டாவது வந்துட்டு ஒன்ஸ் இன்ஃபெக்ஷன் லெவல் குறையுதுனாவே வைரஸ் லோடு குறையுதுனாவே ஆட்டோமேட்டிக்காக நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாயிடும். உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்காக கோவிடுக்கான ஃபைட் பண்ணுறக்கூடிய ஆன்டிபாடி லெவல் உடம்புல அதிகமாகிடும். அதனால் வந்துட்டு நம்ம ஒரு 14 டேஸ்க்கு மேல் கொண்டு அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க நார்மல் ரொட்டீன்ஸ் பார்க்கலாம். பட் டைமுக்கு சாப்பிட்றது ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு பேலன்ஸ்டு ஹெல்தி டயட் சாப்பிட்டு ஒரு ஸோ நல்லா இருந்தால் ஒரு 2 வாரத்தில் 3 வாரத்தில் அவங்க ரிக்கவரி ஆகிட்டு மறுபடியும் அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ முன்னாடி அந்த வேலையெல்லாம் ரெசியூம் பண்ணுறதுல இன்னும் டவுட் கிடையாது. பில்ட்ரோத்தில் நிறைய நோயாளிகளை குணப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க. நீங்கள் பொதுவாக ஒரு ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணுவீங்களா இல்லை ஒவ்வொருத்தருக்கும் அவங்க சென்சிட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குவீங்க? அதுதான் இது வந்துட்டு ஒரு நல்ல கேள்வி. இப்போது நமக்கு வந்துட்டு கோவிட் வந்துட்டு ஒரு பேண்டமிக், ஏன்னா ஒரு உலகம் பூராவே வந்துட்டு ஒரு நோய் பரவி இருக்கிறதுனால நம்ம ஆல் ஓவர் தி வேர்ல்டு நிறைய கைட்லைன்ஸ் வந்திருக்குது. கோவிட் எப்படி பேஷண்ட் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, நோய் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, எப்படி வைத்தியம் பண்ணுறது, என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் டெஸ்ட் பண்ணுறது, பேஷண்ட்ஸ்க்கு நோயோட சிவியாரிட்டி எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறது, யார் அட்மிட் பண்ணுறது, யார் வந்து நம்ம ஹோம் ஐசோலேஷனில் வச்சு பார்க்குறது, வந்து ஒரு கைட்லைன்ஸ் கிளியராகவே நம்ம கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் கைட்லைன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது அது வந்துட்டு எல்லாமே இது கைட்லைன்ஸ் வந்து ஜென்ரலாக இருக்கும். ஒரு கோவிட் நோய் வந்தால் எப்படி இருக்கும், அது எப்படி பிஹேவ் பண்ணும், என்னென்ன டெஸ்ட் பண்ணும். பட் நமக்கு வந்துட்டு பேஷண்ட் டு பேஷண்ட் மறுபடியும் அவரோட வயசு பொறுத்துட்டு அவங்களோட இதுக்கு முன்னாடி இருக்க ஹெல்த் காம்ப்ளிகேஷன் பொறுத்துட்டு நம்ம வந்துட்டு பேஷண்ட் சில பேர் வந்துட்டு நார்மலாக ஒரு கோல்டோடையே சரியாயிடலாம், சில பேருக்கு மூச்சு வாங்குற ஸ்டேஜுக்கு வரலாம், சில பேர் ஸ்ட்ரோக்ஸோடு வரலாம், சில பேர் ஐஸ். அது வந்து பேஷண்ட் பேஷண்ட் நம்ம அந்த பேஷண்டோட கண்டிஷன் பொறுத்து தான் நம்ம வந்து கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம வந்துட்டு மறுபடியும் பேஷண்ட் பேஷண்ட் அசஸ் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ணிக்கணும். நம்ம நிறைய பேசியிருக்கோம் கோவிட் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஆனதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வராங்கன்னு. ஸோ அது பேஷண்ட்ஸ் வந்து எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிறது, எவ்வளோ சீக்கிரம் முன்னாடியே ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்? இது ஒரு கோவிட் ஏன்னா வந்துட்டு இந்த ப்ராப்ளம் என்னால் வருதுன்னா கோவிட் வந்து நிறைய பேர் நம்மளே ஹோம் ஐசோலேஷன் இருக்க சொல்கிறோம். கோவிட் வந்துட்டு இன்னும் வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு இவங்க வயசு வந்து கொஞ்சம் 60 வயசு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பெருசாக பாதிப்பு வரதில்லை. பட் சில பேர் வந்து 30 வயசு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அது அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்கிறது வந்து நமக்கு ரியலாகவே செக் பண்ணுறதுக்குரிய வந்துட்டு எதுவுமே ஒரு டெஸ்ட் ஒரு குளமான வச்சு நம்ம செக் பண்ண முடியாது. அது பேஷண்ட்டோட இம்யூனிட்டி எப்படி இருக்கான்னு பொறுத்து தான் நம்ம பிஹேவ் பண்ணுவோம். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், வார்னிங் சைன்ஸ். எப்போவுமே வந்துட்டு ஒரு தொடர்ந்து ஜுவரம் ஒரு மாத்திரை போட்டாலும் தொடர்ந்து ஜுவரம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு 101 டிகிரிக்கு மேலே ஃபீவர் தொடர்ந்துகிட்டே இருக்குதோ, உடம்பு அசதி ரொம்ப பாடி பெயின் இருந்துகிட்டே இருக்குதோ, ஒரு மூச்சு வாங்குற டெண்டன்சி அதிகமாக இருக்குதோ, இல்லை வீட்டில் ஆக்சிமீட்டர் நிறைய வாட்டி வச்சுருக்காங்க இப்போ ஆக்சிஜன் லெவல் மெயின்டைன், அந்த ஆக்சிமீட்டரில் வந்து நார்மலாக 98-99 இருக்கணும். ஒரு சில பேருக்கு வயசானவங்களும் 96-97 கூட அக்செப்ட் பண்ணலாம். அது வந்து முன்னாடி 97 இருக்கிறது வந்து ஒரு திடீர்னு ஒரு 94 காமிக்கிறது, கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப் நடந்தாலே ஒரு நார்மலாக ஒரு பண்ணுறக்கூடிய வேலை ஒரு வாஷ்ரூம் போயிட்டு வருது. இந்த மாதிரி வேலை பண்ணும்போதே மூச்சு வாங்குற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்ணி அட்மிட் டாக்டரோட ஹெல்ப் பார்த்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை டிசைட் பண்ணிக்கிறது நல்லது. அந்த மிஸ் பண்ணுறதுனால தான் நிறைய பேர் வந்துட்டு அந்த இனிஷியல் ஸ்டேஜில் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப மூச்சு வாங்குற ஸ்டேஜுக்கு வந்தால் அது பை த டைம் அது வந்து நுரையீரல் பாதிப்பு அதிகமாக இருந்து அவங்க ஐசியூவில் அட்மிட் பண்ணி ஆக்சிஜன் கொடுத்து வென்டிலேட்டர் எல்லாம் வைக்க வேண்டிய நிலைமைக்கு போகிறாங்க. அது நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஒன்ஸ் ஒரு கோவிடான சிம்டம் வந்தால் நம்ம அதுக்கான அறிகுறி வரும்போது நம்ம அதை வந்து கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. கோவிட் லங்ஸை தான் பெருசாக அஃபெக்ட் பண்ணுன்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். எல்லார் வீட்லேயும் இப்போ ஆக்சிமீட்டர் வந்துருச்சு. நம்ம எந்த அளவுக்கு செக் பண்ணோம், ஆக்சிமீட்டரில் எந்த லெவலில் இருந்தால் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? சரி, அதாவது ஆக்சிமீட்டர் செக் பண்ணுறது எல்லாருக்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது சரிங்களா. ஐ மீன் கோவிட் இருக்கிற பேஷண்ட்ஸ் டாக்டரை பார்த்துட்டு அவங்களுக்கு நம்ம ஹோம் ஐசோலேஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஆக்சிஜன் மானிட்டர் பண்ண சொல்லி சொல்கிறோம். ஸோ இதில் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த பேஷண்ட்ஸ் பேஸ்லைன் ஆக்சிஜன் லெவல். இப்போது ஒரு சில வயசானவங்களுக்கு பேஸ்லைனாகவே ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி ஆன் அன் ஆவரேஜ் எல்லாருக்குமே 96% மேலே இருக்கணும் ஆக்சிஜன் லெவல் சரிங்களா. இது வந்து இப்போ அவங்களுக்கு வீட்டில் வந்து ஒரு நாளைக்கு பகல் நேரத்தில் அட்லீஸ்ட் 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம ஆக்சிஜன் லெவல் செக் பண்ண சொல்லுவோம். அவங்கள ஆக்சிஜன் லெவல் ஆவரேஜாக 96 மேலே இருக்கணும், 95க்கு கீழே வரக்கூடாது. 95க்கு கீழே வருது அப்படின்னா அவங்க இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடணும். ரெண்டாவது, அட்லீஸ்ட் ஒரு முறையாவது அவங்க வீட்டில் 5-6 நிமிஷம் நடக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆக்சிஜன் லெவல் செக் பண்ண சொல்லுவோம். அதுலேயும் அவங்களோட ஆக்சிஜன் லெவல் 95க்கு கீழே வருது அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறது பெட்டர். கோவிடு ஒரு மக்கள் வந்து நான் பார்த்த வரைக்கும் உயிருக்கு பயந்து 5 நடுங்கின ஒரு வியாதி அது வந்து கோவிட். இது வந்து எல்லாரையும் தாக்கிட்டு இருந்தது, நம்ம பார்த்துட்டு இருந்தோம்.
அது கடைசியில் நம்ம வீட்டுக்கும் வந்துடுச்சு, என்னையும் தாக்கிச்சு. எனக்கு வந்து அது நானே வரவழைச்சி தான் சொல்லுவேன், ஏன்னா நிறைய ஊர்களுக்கு போனேன், எல்லா இடங்களையும் கொஞ்சம் அங்கங்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற இடத்துல வந்தது. இந்த அறிகுறியை பார்த்தது முதல்ல என்னுடைய குரலை வச்சு பார்த்து கண்டுபிடிச்சது உங்கள் சேர்மன் ராஜேஷ் சார் தான். அவர் தான் வந்து ஃபோனில் தொடர்பு கொண்டார், என்ன குரல் எப்படி இருக்க, அப்போ நம்ம ஸ்ரீக்கு ஃபோன் பண்ணேன், ஸ்ரீ தான் சார்ட்ட கொடுத்தாரு. சார் வந்து குரல் ஒரு மாதிரி இருக்கேன்னா நீங்கள் உடனே வாங்க செக் பண்ணுங்க சொன்னார். அப்போ தான் உங்கள்கிட்ட வந்தேன். அப்போ செக் பண்ணோம், சடசடன்னு அந்த சிடி எல்லாம் எடுத்தீங்க, ஏதோ உங்களுக்குள்ளே ஒரு சமிகை பேசிட்டீங்க, அவ்வளோதான், உடனே அட்மிட் பண்ணுங்க நீங்கள். ஏன்னா எனக்கு அந்த சிம்டம் ரொம்ப அதுலேருந்தே வேறு மாதிரி இருந்தது. அது பல வகையான சிம்டம் இருக்காமே இதில் கோவிட்டில். எனக்கு வந்து காலையிலேருந்து டயரியா ஃபுல்லாக, அதுவும் கடுமையான ஜுரம் இருந்தது. அப்போது அட்மிஷன், நானாக எனக்கு பயம் இல்லை, ஏன்னா நீங்கள் இருக்கீங்கிறது, அதாவது பில்ரோத் இருக்குது, ராஜேஷ் இருக்கார், சக்கரவர்த்தி இருக்கார், நம்ம டீம் இருக்குது அப்படிங்கிறது. ட்ரீட்மெண்ட்னால் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12-13 நாள் இருந்தேன், 13 நாள் இருந்தேன். ஒரு நான் வந்து ஒரு எனக்கு ஒரு ராயல் ட்ரீட்மெண்ட், இது வந்து நான் அப்போ தான் கேட்டேன், எனக்கு மாத்திரமா இல்லை எல்லோரும் இப்படி தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதே வார்த்தை உங்கள்கிட்ட கேட்டேன், எல்லாருக்கும் இப்படி தான் பண்ணுறோன்னு சொல்லலாம். நம்ம ஒரு பத்திரிக்கையாளனா நான் வெளியே வந்துட்டு, ஏன்னா எனக்கு என்னுடைய ட்ரீட்மெண்ட்டு எனக்கு எவ்வளோ வந்தது இதை நான் பார்க்குறேன். நான் வெளியே வந்த பிறகு இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாடகர், அவருக்கு வந்து அட்மிஷனான கொஞ்ச நேரத்தில் அவர் அஞ்சு நிமிஷம் வீடியோவில் பேசுகிறாரு. அந்த அவர் பேசுனது பார்த்தீங்கன்னா இந்த மனுஷனுக்கு இப்படி ஆகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். ஒரு பெரிய லெஜெண்டு பாடகர். அப்படியே ஒரு நாளாச்சு, கொஞ்ச நாளில் அவர் மரணம் அடைஞ்சார். மரணம் அடையும் போது அவருக்கு கோவிட் இல்லைன்னு சொன்னாங்க, வீட்டை கொண்டு வந்தாங்க, பெரிய கூட்டம் அதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் எனக்கு வந்து அது இடிச்சிக்கிட்டே இருந்தது, ஏன்னா அஞ்சு சேர்ந்த அடுத்த நாள் நான் நல்லா ரிசப்ஷன் நல்லா பேசிட்டு போனவர் அஞ்சு நிமிஷம் வந்து நான் நல்லா இருக்கேன் யாரும் வருத்தப்படாதீங்கன்னு சொன்னவர் கொஞ்ச நாள் அப்படி வந்துட்டார் அப்படின்னு. அது என்னை ரொம்ப பாதிச்சது, ஓ கோவிட் இவ்வளோ மோசமாக இருக்குமா. அதாவது அவங்க செலவழித்த பணங்கிறது எக்கச்சக்கம், அது நான் பொது வழியில் சொல்லலை, ரொம்ப அதிகமான செலவழித்தாங்கன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட இன்சூரன்ஸ் போன தொகை ஒன்று, ஆனால் இன்சூரன்ஸ் சேங்க்ஷன் பண்ணது நான் மேடையிலேயே சொன்னேன், இந்த மாதிரி அவருடைய இறப்பு எனக்கு சந்தேகத்தை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியே சொல்லிகிட்டே வந்தேன். அப்போ சம்மந்தப்பட்ட அவர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அதுக்கு ஒரு மறுப்புலாம் சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு அது இன்னமும் எனக்கு ஒரு ஐயப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும், ஏன்னா அவ்வளோ பெரிய மனுஷன் இதில் போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அவங்க பெரிய ஆட்கள், சொத்தை எழுதி கொடுக்கலாம், ஏன்னா அந்த மருத்துவமனையை பொறுத்தளவில் அதிகமாக பணம் கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. நான் அது எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளோ பணம் கொடுத்து இவ்வளோ செலவழித்து ஒருத்தரை உயிரை காப்பாற்ற முடியல. இப்போ நான் அப்படியே இங்கே பில்ரோத் வரேன், நான் என்னுடைய எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர், அப்போ நான் வரும்போதும் அவர் அதுக்கடுத்து ஒரு எனக்கு முடிஞ்சு ஒரு ஒரு மாதத்தில் அவர் வந்தார், அவர் அட்மிட் ஆனார். அவரும் இதே மாதிரி 14 நாள் அவர் சொன்ன முத வார்த்தை, அண்ணே என்னண்ணே ரொம்ப கம்மியாக இருக்குன்னாரு. என்னென்ன கம்மியாக இருக்குண்ணே, இந்த மாதிரி சார்ஜ் ரொம்ப கம்மிண்ணே, ஒரு 140,000 ஏதோ சொன்னாங்க, நான் 14 நாள் இருந்திருக்கேன்னாரு. அப்படின்னாரு. அப்போ தான் நான் வந்து தம்பிகிட்ட பேசினேன், ராஜேஷ் சார்கிட்ட, எப்படி சார்ஜ் பண்ணுறீங்க தம்பி அப்படின்னு. அப்போ தான் சொன்னார், இந்த மாதிரி அரசு நிர்ணயிச்சது, அதாவது இந்த ஆட்சி வந்ததில் இப்போ ஒரு ஆட்சி திமுக ஆட்சி வந்திருக்கு, திமுக அரசாங்கம், இதுக்கு முன்னாடி ஒரு ஆட்சி, அவங்க வந்து ஒரு ஜீவோ போடுறாங்க 240 அப்படின்னு சொல்லி ஜீவோ, அதில் வந்து அவங்க நிர்ணயிக்கிறாங்க ஒரு அமௌண்ட்டை,
ஒரு பேசிக் வந்து 7500 15000 அது வந்து ஸ்லாப் வச்சுக்கிறாங்கள இப்போ நீங்கள் ஸ்லாப் தானே சொல்லுவீங்க சார் ஆ கிரேட் அது வச்சு அதன்படி வாங்குறதா அப்போ நான் வந்து அதிமுக பேரில் அட்மிட் ஆனேன் எனக்கு இந்த ரேஷியோவில் தான் என்னுடைய பணம் இல்லை என் அண்ணாச்சிக்கு எனக்கு வந்த பில்லு எங்கள் அண்ணாச்சி ராஜுவனன்னு சொல்லி அவர் உங்களோட பேர் சொல்கிறேன் அவருக்கும் இதே மாதிரி தான் அமௌண்ட் வந்தது அவர் அதனால தான் ஆச்சரியமாக கேட்குறாரு அண்ணாச்சி என்னண்ணே இது அப்படின்னாரு மற்ற இடங்கள்லாம் சொத்து எழுதி வாங்கிக்கிறாங்களே அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்லைண்ணே நான் ஏன்னா பத்திரிக்கையாளங்கிறதுனால நிறைய பெரிய பெரிய மருத்துவமனையில் இது உள்ளே போயிட்டா சார் ஒன்று சொத்தோட சொத்தை விட்டு வரணும் இல்லை உயிரை விட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு நிறைய நான் அது இத்தனைக்கும் பேர் சொல்கிற பெரிய பெரிய மருத்துவமனையில் அதாவது ஒரு 70,000 போன உடனே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் 1,00,000 வரைக்கும் வாங்குகிறாங்களாம் கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது 20,00,000 25,00,000 கொடுத்துட்டு உயிரையும் விட்டுட்டு வர்றவங்க நிறைய இருக்காங்க இப்படி நான் இந்த கோவிட் சரி இவ்வளோ செலவழிக்கிற திறன் எல்லாருக்கும் இருக்காது அப்போ எனக்கு என்னென்னா நம்பிக்கை அப்போ தான் நான் வந்து பில்ரோத்து அதனால தான் நான் வந்து ஒவ்வொருத்தையும் சொல்கிறது அப்போ அரசு நிர்ணயித்த இது நான் வந்து அதை நம்ம மற்ற எல்லாரையும் கம்பேர் பண்ணி நான் செய்தியும் பண்ண சொன்னேன் அரசு நிர்ணயித்த பணத்தை அதாவது இப்போது ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அதிமுக பீரியடு போய் திமுக பீரியடு வந்த பிறகு அவங்க 22 பிறகு அவங்க ஒரு ஜீவோ போட்டாங்க 251 சொல்கிறேன் அதில் அவங்க என்ன குறிப்பிட்டாங்கன்னா 7500 மினிமம் 5000 போட்டுட்டு 35000 வரைக்கும் வாங்கலான்னு இப்போ இதன்படி வாங்குகிற மருத்துவமனைன்னு விரல் விட்டு என்றதுக்கு பில்ரோத் தான் நம்பர் ஒன்னாக வருது சின்ன சின்ன மருத்துவம் உதாரணம் சொல்லணும் சார் நான் வந்து தூத்துக்குடி போயிருந்தேன் தூத்துக்குடியில் என் ஃப்ரெண்டோடைய மக அந்த அதுக்கு அவங்க அங்கே ஒரு அறுவை சிகிச்சை பண்ண பிள்ளை அந்த பிள்ளைக்கு ஒரு 10 நாளாக அவங்க அம்மா கொரோனாவில் இறந்துடுறாங்க அதனால் அந்த மருந்துகளை சாப்பிட விட்டுறது கொஞ்சம் சீரியஸ் ஆகுது அதனால் அது ஒரு இன்ஜெக்ஷன் ஏற்றணும் அந்த இன்ஜெக்ஷன் 6000 ஏதோ இன்ஜெக்ஷன் சொல்கிறாங்க அந்த இன்ஜெக்ஷனை வாங்கி கொடுக்கணும் 3 நாள் தான் ஏற்றணுமா ஆனால் வந்து என்ன சொல்கிறாரு எல்லாத்தையும் நான் கோவிட் வார்டாக ஆக்கிட்டோம் கோவிட் வார்டில் உள்ளே போட்டு நான் மருந்து ஏற்றிட்டு வரணுன்னா நீங்கள் 3 நாள் சேர்த்து 65000 கட்டணும் இது மருந்து இல்லாமல் அப்போ நான் ஸ்பாட் நான் சொல்கிறேன் ஐயோ என்னையா ஊசி தானேங்க ஏற்றணும் அதுக்கேங்க கோவிட் வார்டு அதுக்கேங்க ஆக்சிஜன் இருக்கிற வார்டு ஏன்னா இல்லை நாங்கள் தற்காப்புக்காக பண்ணுவோம் சரி அப்போ அவன் என்ன சொல்கிறான் என் கையில் 18000 வரைக்கும் நான் கட்டுறேங்கிறான் 65000 கட்டுங்கிறான் 65000 கட்டினா நீங்கள் இப்போ இனிமேல் நீ வெளியே போனாலும் போகாட்டும் போ இது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த சின்ன சின்ன மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த காரணங்காட்டி அவங்க வந்து பணம் பறித்தது ஜாஸ்தி வந்து ஒரு பத்திரிகையாளனா நான் அவங்க பதிவு பண்ணுறேன் ரொம்ப பண்ணிட்டாங்க இப்போ அதுதான் நான் வந்து பில்ரோத்தை கம்பேர் பண்ணும்போது அரசு நிர்ணயித்ததில் விலகாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சமாக வந்து ஒரு நல்ல குணமடைஞ்சு அதே நேரம் பெரிய லெவலில் நீங்கள் பண விரயம் இல்லாமல் அதாவது இதுக்கு மேலே வெவ்வேறு நோய்களுக்கு இருக்கும் நான் அதுக்காக நான் வந்து முழுமையாக ஐயோ பில்ரோத் தான் உலகத்துலேயே பெரிய ஆஸ்பத்திரி நான் சொல்ல வரல ஆனால் கம்பேர் பண்ணும்போது ஏன்னா இப்போ பார்த்துட்ருக்கோம் சொல்லுவாங்க ஐயோ எங்களுக்கும் பில்ரோத்துக்கு வந்து நாங்கள் அனுபவித்ததெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க நான் அனுபவித்ததுன்னு நான் சொல்லுவேன் எனக்கு இந்த பில்ரோத்து அரசு நிர்ணயித்த அந்த 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 இதிலேருந்து விலகாமல் இந்த கோவிட்டு 1.5 வருஷமாக கிட்டத்தட்ட போன மார்ச் ஏப்ரல்லேருந்து தான் சார் போகிறோம் ஏப்ரல்லேருந்து தான் போகிறோமா மார்ச் 2020 அதுலேருந்து இப்போ வந்து 1.5 வருஷம் ஆச்சு இன்றைக்கு வரைக்கும் ஒரு சர்வீஸ் மைண்டடாக இன்றைக்கி வந்து அரசு நிர்ணயித்த பணத்துக்கு விலகாமல் நீங்கள் வந்து இதை வாங்கினது ஒன்று அதோட ட்ரீட்மெண்ட்டுடைய தரம் நான் வந்து அதான் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக காப்பீட்டில் அதிகபட்சமாக பேஷண்ட்டை குணப்படுத்தினது மருத்துவமனை தான் நம்பர் ஒன் இடத்துல பில்ரோத் வந்து செய்தி முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் முதலமைச்சர் காப்பீட்டு காப்பீட்டு கரெக்ட்
அதிகபட்சமாக இப்போ பேஷண்ட் அட்மிட் பண்ணி பண்ணதும் இவங்க தான் அப்படின்னா அது ஒரு அது ஒன்று கேள்விப்பட்டேன். அதுக்கு வந்து உண்மையிலே ஏன்னா இது இந்த இந்த கோவிட் வந்து நம்மளை வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பயத்தை கொண்டு வந்துச்சு. அதுக்கு ஒரு அது இல்லை இங்கே போனால் வந்து குணமாய் வரலாங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்ததுக்காக தான் நான் இப்போ வந்து உங்கள் முக்கியமான உங்களோட மருத்துவர்கள் பேசுகிற பேச்சில் நான் இடைமறிச்சதாக தான் அதுக்காக தான் நான் உள்ளே வந்தேன். இதை சொல்லணும், பதிவு பண்ணணும். ஏன்னா நிச்சயமாக வந்து ஏன்னா சின்ன சின்ன மருத்துவமனை இருக்குல்ல சார், அவங்க பூராமல் கேஷ் வாங்கிறாங்க. பெரிய மருத்துவமனையில் என்ன பண்ணிடுறாங்க, நீங்கள் வந்து என்னது என்னது ஹைஎண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்க கொடுக்குறோம், அதனால் நீங்கள் முதல்ல கையெழுத்து வாங்கிறாங்க. கையெழுத்தை போட்ட பிறகு தான் உள்ளே அனுப்புகிறோம். அதில் வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறீங்க, பில்லு தரமாட்டோம். ஆனால் கொடுக்கும்போது நீங்கள் வந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு டைரக்டர் இதே மாதிரி தான் சொத்தை எழுதி கொடுத்துட்டு தான் அவர் செத்துப்பட்டார். இது மற்ற மருத்துவமனையில் நடக்கிறது. அப்போது இப்படி இருக்கிற சூழலில் கோவிடு இது வந்து மக்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய யுத்தம். அது அந்த யுத்தத்தில் தன்னை ஒரு நிர்ணயிக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட அந்த தொகையை வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு கொடுத்த இந்த பில்ரோத்துக்கும் அதை சார்ந்த உங்களுக்கு கீழே இருக்கிற உங்கள் கூட இருக்கிற அனைத்து மருத்துவர்களுக்கும் நக்கீரனின் வாழ்த்துக்கள் சார். எனக்கு இந்த கருப்பு பூஞ்சை, ஏதாவது ஒரு கோவிட் வந்தது அது போய் தொலைகிறதுக்குள்ளே இந்த கருப்பு பூஞ்சைன்னு ஒரு சனியை வந்துச்சு. அது அந்த சனியினை பற்றி நிறைய மக்களுக்கும் தெரில, ஆனால் அது வந்து ஆட்கொள்ளுதுங்கிறது மாத்திரம் தெரியுது. அது வந்து அப்படியே இந்த கேன்சரோட கொடுமையாக வந்துட்டுருக்குங்க. அது பாதிக்கப்பட்டதில் என்னுடைய உயிர் நண்பன் ஒருத்தன், அவன் பேர் சௌந்தரபாண்டியன், ரொம்ப பாதிச்சு. அதாவது நான் வந்து ஏன்னா எப்பயுமே நம்ம வீட்டுக்கு வரையில் தான் அந்த பாதிப்பு தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, எப்படி நான் கோவிட்டுக்கு சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு தான் அந்த பாதிப்பு நம்ம நண்பனுக்கே வந்துருச்சு. கோவிட்லேயும் நான் நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டோம், என்ன நம்ம சுற்றுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோவிட்டில் நான் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய சொந்தக்காரங்களோ உறவினர்களோ இல்லை ஃப்ரெண்டோ யாராவது ஒருத்தன் ஒரு குறைஞ்சது 10 பேர் இருந்தால் 3 பேர் செத்துருப்பான், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு அடுத்து இந்த கருப்பு பூஞ்சை எனக்கு என்னாச்சு, அந்த அவர் திடீர்னு ஃபோன் பண்ணால் அவனுக்கு வந்து ஒரு 6 நாள் இதை கோவிடுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தான். அவங்க ஊர் ஒரு சின்ன தேனி பக்கத்தில். 6 நாள் அவன் என்ன சொன்னால், எனக்கு வந்துச்சுரா பேக்கேஜரா ரொம்ப ஈஸியாக இருந்தது, ஒரு நாளைக்கு 20,000 ரூபா, 6 நாள் 120,000 ரூபா கட்ட சொன்னாங்க, கட்டிட்டேன்டா 6 நாளில் என்னை வெளியே அனுப்பிட்டாங்க குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னான். நான் கூட ஓ சரி 120,000 ரூபாயில் வந்துட்டானே அப்படின்னு நினச்சி விட்டோம். கடைசியில் ஒரு வாரம் ஆச்சு, ஆள் டல்லாகிறான், அண்ணன் ஒரு கண் வீங்கிட்டுருக்குன்னு சொன்னாங்க. அப்படி போனால் சடசடசடன்னு அப்போ நான் என்னென்னா அவனுக்கு இல்லை தலைவலி ஜாஸ்தியாக இருந்தது சார், தலைவலி ஜாஸ்தியாக இருந்தது. தலைவலி ஜாஸ்தியாக இருந்தவுடனே நான் லோக்கலில் ஒரு ENT போய் பார்க்க போயிருக்கான். அவர் வந்து உடனே நீங்கள் ஒரு எக்ஸ்ரே எடுங்கன்னு சொல்ல, இவன் என்ன பண்ணிட்டான், இவருக்கு ஹார்ட்டு பேஷண்ட்டு, ஒரு ஆஞ்சியோ பண்ணியிருக்காரு, அதை இது ஆஞ்சியோ பிளாஸ்ட் பண்ணி இந்த ஸ்டண்ட் வச்சுருக்கான்னு நினைக்கேன். அதனால் அவங்க நான் அது பார்த்த மருத்துவமனைக்கே வந்து பார்த்துறேன்னு சொல்லி இவங்க வந்திருக்காங்க. அவங்க தலைவலியே இல்லை ஒன்றும் இல்லை சார், இது வரும் நீங்கள் ஸ்டீம் பிடிங்கன்ட்டு அனுப்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டான், தலைவலி பெருசாகுது. உடனே கண் மருத்துவமனைக்கு போகிறாங்க, கண் மருத்துவமனையிலேருந்து டைரக்ட் பண்ணி மறுபடியும் சீரியஸ் ஆகிடுச்சு, நீங்கள் உடனே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போங்க. மதுரையில் இருக்கிற பெரிய ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போனால் இன்றைக்குள்ளே பண்ணி ஆகணுங்கிற மாதிரி அறிகுறி பண்ணுறாங்க. அது வந்து ஒரு கண் அப்படியே வீங்கிருச்சு, கண் தெரியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து, அதாவது நினச்சி பார்க்க முடியாத ஒரு 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 கோளாறு கண். அப்படியே ரொம்ப நான் இங்கேருந்து தான் ஃபோனில் தானே பார்க்குறோம், அவங்க துணைவியார் அலறாங்க, மக பிள்ளைகளை அலறுது அப்படியே. இன்றைக்குள்ளே பண்ணணுனாங்க, நான் உடனே அந்த சம்மந்தப்பட்ட மருத்துவமனை PRO டாக்டர் எல்லாத்தையும் பேசி சார் விட்டுறாங்கன்னு உடனே அறுவை சிகிச்சை பண்ணாங்க. அறுவை சிகிச்சை பண்ண உடனே 2 நாள் ஆச்சு, 90 விழுக்காடு எடுத்துகிட்டு சார், இன்னும் 10 தான் இருக்குது. அதுக்கு ஏதோ அந்த ஆம்பி சொல்லுங்கள் சார், ஆம்போட்டரேஷன் ஒன்று போகணும்னு சொன்னாங்க. இல்லை அதுக்கு முன்னாடி ஆம்போட்டரேஷன் தான் போகணுன்னாங்க. அது அப்போது ஒரு 3 மொத்தம் செலுத்தினா போதுனாங்க, 6 செலுத்தினா போதும், 6 செலுத்தினாங்க. அதுக்கப்புறம்
மறுபடியும் ஒரு 20 செலுத்தணுன்னாங்க. இல்லை அது கிடைக்கலன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி சாப்பிடுங்க, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டான். இப்போ 90 விழுக்காடு எடுத்தாச்சுன்னு சொல்கிறாங்க சார். 10 விழுக்காடு இருக்குது. இவன் போனவர் ஒரு வாரத்தில் மறுபடியும் அவர் கண் வேறு வேறு உபாதைகள் வந்து டகான்னு மறுபடியும் கண் மருத்துவம் போகிறார். இல்லை இல்லை, நீங்கள் எங்கே பண்ணீங்களோ அங்கேயே ஸ்பெஷாலிட்டிக்கு போங்கிறாங்க. அங்கே போனால் மறுபடியும் சீரியஸ் சார் இது மூளைக்கு போயிடுச்சுட்டாங்க. மறுபடியும் அதை பண்ணுறாங்க, அந்த ஆம்பட்டைஸ் அந்த இது ஒரு 60 ஏற்றுறோம்ண்ணா. ஐயோ, ஏதோ வாங்கி ஒரு 10-20 ஏற்றுறாங்க. அதுக்குள்ளே அவருக்கு வந்து உடல்நலம் இல்லாமல் போகிறது, சுகரு சரி, ஃபீவர் வந்துடுது, ஆஸ்பத்திரி கைவிடுது. மறுபடியும் அவங்க ஊர் போயிட்டாங்க. இப்போ ஏதோ அது காலம் தள்ளிட்டுருக்காங்கன்னு வச்சுருக்கேன். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வியே, இப்போ இந்த கருப்பு பூஞ்சை அது வந்து ஒரு கொடிய நோயா இல்லை, இது இந்த கோவிடில் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்காக வந்ததா, ஏன்னா கோவிட் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருந்தால் வருமா? இது இந்த கருப்பு பூஞ்சைன்றது கண்டிப்பாக வந்து ஒரு வேகமாக பரவக்கூடிய ஒரு நோய், ரொம்ப உயிருக்கு பாதிப்பு இருக்கக்கூடிய நோய். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கம்மியாக வந்துட்டு இருந்தது. 1 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2-3 பேருக்கு வரும். இப்போ இந்த கோவிட் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த 2வது அலை, இந்த டெல்டா வைரஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து அப்புறமா தான் அதிகமாக வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ இது எதனால் வருதுன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன்னு சொல்லுவோம். அதாவது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது மட்டும் எல்லா இடத்துலையும் இந்த ஃபங்கஸ் வந்து இந்த மியூகார்ன்னு ஒரு ஃபங்கஸ் சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் கோவிட் அறுவை சிகிச்சை, கோவிட் சிகிச்சை பண்ண எல்லாருக்கும் வராது, எல்லாருக்கும் வராது. சில பர்சன்டேஜ், ஒரு வெரி ஃபியூ பர்சன்டேஜ், ஒரு 2%லேருந்து ஒரு 5% ஒரு கோவிட் வந்தவங்களுக்கு இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. என்னுடைய கேள்வி, இப்போ இவருக்கு இந்த மாதிரி வருது, இவரை எப்படி காப்பாற்றுறது? இப்போ உங்களுக்கு இது மாதிரி அனுபவம், உங்கள் மருத்துவமனையில் இது மாதிரி பேஷண்ட் வந்திருக்காங்களா? அதுதான் நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயம். இந்த மாதிரி வந்திருக்காங்க, நம்ம மருத்துவமனையில் வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே நம்ம கண்டுபிடிச்சிடறோம் எல்லாத்தையும். ஆரம்ப அறிகுறி எல்லாம் பார்க்கும்போதே நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்துடுறோம். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 20 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா சைனஸ் அளவில் இருக்கும்போது, ஆல்மோஸ்ட் ஒரு 15 பேர் 16 பேர் வந்து சைனஸ் அளவில் இருக்கும்போதே நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்து அதை பார்த்துட்டு அதை கண்டுபிடிச்சி அதுக்கான தீர்வை கொடுக்குறோம். ஸோ அந்த சைனஸ் மூக்கில் தான் ஆரம்ப கட்டத்தில் அது வரும், அங்கிருந்து கண்ணுக்கு பரவுது, அதுக்கப்புறம் கண்ணிலேருந்து பிரெயினுக்கு பரவும். ஸோ ஒரு சைனஸ்லேருந்து நம்ம சைனஸ் அளவில் இருக்கிறதுல கண்டுபிடிக்கிறத நம்ம தவறிட்டோம்னா அது கண்ணுக்கு பரவிடுச்சுன்னா உயிர் பாதிப்பு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது, கண்ணிலேருந்து பிரெயினுக்கு பரவிடுச்சுன்னா உயிர் பாதிப்புக்கான சான்சஸ் இன்னமும் அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகமாக போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் நம்ம ஏர்லியராகவே வந்து நம்ம டாக்டர் சக்கரவர்த்தி சார்லாம் டீம் எல்லாமே வந்து இன்டென்சிவ்ஸ் பார்த்துட்டு ஏர்லியராகவே வந்து இதை வந்து அனுமானித்து அதுக்கான டெஸ்ட்டுகளை எடுத்து ஆரம்ப கட்டத்திலேயே ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு நர்ஸ் வந்து ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிருக்கணும். அந்த மிஸ் பண்ணது தான் இவருக்கு இந்த கோளர். ஆமாம், நான் அதுக்கு விடையை தான் தேட வந்தேன். மகிழ்ச்சி. நன்றி சார். எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து முன்னாள் தலைவர், 52 ஸ்டேட்டில் உடைய அசோசியனோட முன்னாள் தலைவர். இந்த கொரோனா அஃபெக்ட் ஆகிறதே ஒரு வித்தியாசமாக இருந்தது எனக்கு. ரொம்ப எவ்வளோ சேஃபாக இருந்தேன் லாஸ்ட் இயர். ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு, என்னுடைய நண்பருடைய ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தேன் அவர் பார்க்குறதுக்காக. அவர் எனக்கு மரியாதை கொடுக்குன்னு சொல்லி டோரை அவருக்கு தரக்க, நானும் கிட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது அவர் எப்பவுமே கொஞ்சம் டல்லாக இருந்தார். என்ன டல்லாக இருக்கிறீங்க, என்ன உடம்பு சரியில்லைன்னார், அவ்வளோதான். அதுக்கு ஒரு 3வது நாள் எனக்கு அதோடய சிம்டம் காட்டி கொடுத்துச்சு. ஸோ என்னை பொறுத்தவரை எல்லாருக்கும் நான் சொல்கிறது, தயவுசெய்து யாருக்காவது ஃபீவர் இருந்தால் கிட்ட போகாதீங்க, இருமுனாலோ தும்முனாலோ பி கேர்ஃபுல். இது ரொம்ப ஃபண்டமெண்டல்ங்கிறது எனக்கு தெரிஞ்சது, ஏன்னா நான் அனுபவிச்சனால அதோட சொல்கிறேன். போனோடனே பார்த்தாங்க, ஆனால் ஆக்சிஜன் நல்லாயிருக்கு, எல்லாம் நல்லாயிருக்கு, சரின்னு சொல்லிட்டு அந்த சளி டெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் வந்து கன்ஃபார்ம்னு சொல்லி வர சொன்னாங்க, இமேட்டாக வர சொன்னாங்க. இது வரைக்கும் எனக்கு கன்ஃபார்ம் ஆன மேட்டர். ஆனால் அங்கே போகும்போது எனக்கு ரொம்ப திகில் தான். வீட்டை விட்டு போகிறேன், ஒரு 10 நாள் ஏதோ தனிப்பட்ட முறையில் யாருமே என்னை மீட் பண்ண முடியாமல் வீட்டில் ஒரே அழுகை, அவ்வளோ ஒரு சங்கடமான சூழ்நிலையை உருவாக்கியிருக்கோங்கிறது அன்றைக்கி அந்த மூமெண்ட்டு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து என்னுடைய ஒரு இது என்னென்னா, எனக்கு எந்த வித ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா அங்கே இன்ஃபேக்ட் டாக்டர் சக்கரவர்த்தி போன முத நாளே என்னை மீட் பண்ணிட்டாங்க, பண்ணி உங்களுக்கு. ஆனால் இன்றைக்கி அவரை நான் பார்க்குறதுக்கும் அன்றைக்கி அவருடைய ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கும் நான் ஒரு
70 80 வயசு ஓல்டாக இருப்பான்னு நினச்சிட்டு இருந்தது வித்தியாசமாக இருக்குது. இங்கே ஆக்சுவலாக இன்றைக்கி தான் உண்மையாக அவரோட ஃபேஸே பார்க்குறேன். இந்த டே 1லேருந்தே ஸ்டார்ட் மெடிக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அன்றைய டேட்லேருந்தே நான் வந்து எனக்கு வந்து ஹோம்சிக்கு இல்லை, தரவாயிடுச்சு. ரெண்டு என்னென்னா, ஒன்று டாக்டர்ஸு பிரியாடிக்கல் விசிட்டு, அதுமாதிரி டாக்டர் சக்கரவர்த்தி அவர் டெய்லி எனி டைம்னாலும் டெய்லி ஒரு தடவை விசிட் வந்து என்னுடைய கண்டிஷன் கேட்டு போனாங்க. தேர்டு, அங்கே இருக்கிற நர்சஸ் எல்லாம் வந்து ரியலாக சொல்கிறேன், நானும் நான் எவ்வளோ டாக்டர் ஹாஸ்பிட்டல்லாம் பண்ணியிருக்கோம், எப்படினாலும் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆகல முகம் சுழிப்பாங்க, ஏதாவது ஒரு எரிச்சப்படுவாங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்டால் ஒரு நாலு தடவை சொன்னால் அஞ்சாவது தடவை கேட்டால் அவங்களுக்கு கோவம் வரும். ஆனால் இந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரியான ஒரு சமயம் கூட வரல. இன்ஃபேக்ட் நான் வந்து நீ அதை சொல்லக்கூட சொல்கிறேன், வெளியே வரும்போது அந்த அந்த நர்ஸுக்கு அம்மா ஒரு நல்லிட்டி ட்ரீட்மெண்ட்டு அங்கே இல்லைங்கிறத நாங்கள் வந்து எங்கேவனும் கையெழுத்து போட்டு கூட கொடுத்துருவேன். ஒம்பது நாள் நான் வந்து அந்த உங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கேன் பில்ட்ரோத்தில். இதுக்கு விவிஐபி ரூமு, வெரி ஸ்பெஷல் ரூமு, அவ்வளோ ப்ராடு அவ்வளோ ரூமு. மொத்தமே எனக்கு வந்து 145,000 ரூபா கிட்டத்தட்ட, அவ்வளோ மெடிசின், அவ்வளோ இன்ஜெக்ஷன்ஸு, அவ்வளோ சாப்பாடு, நான் விரும்பி கேட்ட சாப்பாடுலாம் வேறு வந்தது. இவ்வளோ மணி எனக்கு 145,000, 140,000 ரூபா இன்சூரன்ஸில் கொடுத்துட்டான். நார்மலாக இன்சூரன்ஸில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் என்ன கேட்குறீங்களோ 75% தான் இன்சூரன்ஸில் தருவான். ஆனால் உங்கள் கேஸு நீங்கள் பில் பண்ண வந்து ரீசனபிள்ங்கிற ஒரே சென்ஸில் நீங்கள் என்ன பில் பண்ணீங்களோ கிட்டத்தட்ட அதே அமௌண்ட்டை ஐ கலெக்டட் மணி ஃப்ரம் த இட்ஸ் ரியலி உங்களுடைய நேர்மையான ஒரு ஒர்க்குக்கு இது வந்து இது வந்து நீங்கள் எங்கே வேணாலும் சொல்லலாம். நான் வந்து விட்னஸ் பார்த்தேன், ஃபண்டாஸ்டிக்கு இது, அது வந்து ரொம்ப அட்மையர் பண்ண வேண்டிய ஒரு இது. அதே இது இந்த ஹாஸ்பிட்டலில் நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண கேட்டீங்கன்னா, நீங்கள் வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் ஹாஸ்பிட்டலில் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 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 10,000 ரூபா ஒரு ரூமுக்கு, ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க, ஒன்றுமே கிடையாது, சும்மா இருக்கிறாங்க. சாப்பாடு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப வயிற்றுச்சு, அப்போ வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு போயிட்டோம், 10,000 ருபீஸு. மெடிசன் கிடிசன் எல்லாம் செப்பரேட்டு. ஸோ ஒரு பெட்லேருந்து ஒருத்தர் வந்து என் ஒய்ஃபு மட்டும் டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க, அவங்க மட்டும் 80,000 ருபீஸ் ஜஸ்ட்ல போகிறது 7 டேஸில். எந்த வித இதுவும் கிடையாது, ரூமில் தங்கிட்டு வர்றாங்க. ஓகேயா, என்னோடய சிஸ்டரில் அவங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணி பண்ணாங்களே, கிட்டத்தட்ட எவ்வளோ ஆகும்னு சொன்னால் அன்இமேஜினபிள். இவ்வளோ ஆக்சிஜன் தான் கொடுத்துருக்குறாங்க, 6.5 லட்சம் ரூபாச்சு. அந்த ரூமுக்கு வந்து அவங்க சார்ஜ் பண்ணி வந்து 40,000 ருபீஸு. நான் அதை கேட்டேன், என்னம்மா ஸ்டார் ஹோட்டலில் கூட இந்த அளவுக்கு பண்ண மாட்டேங்க சார், இது கோவிட்க்கு அப்படி தான் சார் அப்படின்றாங்க. உண்மையிலே கடவுள் வந்து எவ்வளோ பேருக்கு நல்லது செய்வாங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் பீரியடில் உங்கள் லைஃப்பை வந்து ரிஸ்க் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணுறது, எப்பயுமே பகவான் வந்து அருள் உங்களுக்கு இருக்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.